முன்னாடி சிந்து பாத்தும் அவனுடைய நண்பர்களான ஹக்கீம் குவாக் இவங்களோட கடல்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போன பயணம் ரொம்ப ஆபத்தான பயணம்னு தெரியாமையே அவங்க போய்கிட்டு இருந்தாங்க. அங்க பாத்தியா ஹக்கீம், அதுதான் மிகச்சிறந்த டக்கும் மாநகரம். சின்பாத், அது ரொம்ப பெருசா இருக்கு, சொலி சொலிப்பா சொலிக்குது. சரி பா, நம்ம இந்த ஊருக்குள்ள போய் நமக்கு தேவையான உணவுகளை வாங்கிக்கலாம். தாராளமா வாங்கிக்கலாம். மாமன்னர் வந்து கொண்டிருக்கிறார். இவர்தான் இந்த ஊர் நாட்டாமையோ? பாக்க காமெடி பேஸ் மாதிரி இருக்கல. எல்லா மக்களுக்கும் என்னோட நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன் அனுமதி இல்லாம பழங்களை எடுத்ததுக்காக 50 போர்க்காசுகள் கொடு. நாங்க எதையுமே சேதப்படுத்தலையே. என்ன பயமுறுத்துறியா? உன்னை என்ன பண்ற பாரு. நீ இங்கே இரு. அமைதியாயிடு, உன்னை யாரு எதுவும் செய்ய மாட்டாங்க. அமைதியாயிடு. ரொம்ப நன்றி. நீ ஒரு சிறந்த வீரன். நீ உன்னோட உயிரை பணைய வச்சு என்ன காப்பாத்திருக்க, ரொம்ப நன்றி. உங்களை மட்டும் இல்ல, இந்த அழகான யானையையும் காப்பாத்ததா. ஓ மா வீரனே, உன்னோட பேர் என்ன? என் பேரு சிந்துபாத். நான் 7 சமுத்திரத்துல பயணிக்கிறவன். அப்புறம் இது என் நண்பர்கள் ஹக்கீம் அண்ட் குவாக். உங்களை சந்திச்சதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். உன்னோட உயிரை பணைய வச்சு நீ என்ன காப்பாத்திருக்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க காரணமே என்னோட சாபம் தான். என்ன சாபமா? இந்த சாபத்துக்கு காரணம் இந்த பெல்ட் தான். நான் எகிப்துக்கு போகும்போது எனக்கு பிரமிட்ல இருந்து இந்த பெல்ட் கிடைச்சது. நான் ஒரு பைத்தியக்காரன், தெரியாம இதை கொண்டு வந்துட்டேன். ஆனா நீங்க சொல்றதுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இது அழகா இருக்கு. இது என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாமே கெட்டதா நடக்குது. ஆனா உன்னை பார்த்தா எனக்கு நேர்மையான மாதிரி தெரியுது. நான் உன்கிட்ட ஒரு வேலைய ஒப்படைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த பெல்ட்டை யார் எனக்கு கொடுத்தாங்களோ அவங்க கிட்டே கொண்டு போய் சேர்த்துரு. நாம இத செய்வோம் சிந்து பாத். நான் இதுவரைக்கும் எஜிப்ட பார்த்ததே இல்ல. இல்ல, இப்ப என்னால எஜிப்துக்கு போக முடியாது, ஏன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. தயவு செஞ்சு ஒத்துக்கோ சிந்து பாத். இந்த பையனை உனக்கு ஒரு நல்ல சாகசமா அமையும்னு நினைக்கிறேன். உன்னோட குட்டி நண்பர் சொல்றத கேளு. இது ஒரு சாகசமா தான் உனக்கு இருக்கும். நீ மட்டும் இந்த பெல்ட்ட கொண்டு போய் அங்க சேர்த்துட்டனா உனக்கு இந்த ஊர்ல உன் உருவத்திலே ஒரு சிலைய அமைக்கிறேன். அவர் சொன்னது கேட்டியா? உன் பேர்ல செலவு வைக்க போறாராம். நான் அந்த பணத்தை நிச்சயம் ஏழைகளுக்கு தான் செலவழிப்பேன். நம்மளும் ஏழைதான். வெற்றி கிடைக்கட்டும் சுந்தபோத். இத கொண்டு போய் சேர்த்துரு. நான் சொன்னதை நிறைவேற்றுறேன். நாங்க இன்னைக்கே எகிப்துக்கு புறப்படுறோம் மகாராஜா. சந்தோஷம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விருந்தாளியா கவுனிங்க. அந்த பெல்ட்டை மட்டும் திருடி கொண்டு போய் எங்க மாமா கிட்ட ஒப்படைச்சா எனக்கு நல்ல பேர் கிடைக்கும். பாத்தியா சிந்து பாத், இதுதான் என்னோட நிலைமை. சீக்கிரமா அந்த பெல்ட்ட கொண்டு போய் அங்க வச்சிடு. என்ன பிடிச்ச சாபமும் என்னை விட்டு நீங்கிரும். எவ்வளவு தைரியத்தை உள்ள வந்திருப்ப. நான் உங்க மாஸ்டரோட சொந்தக்காரன். நீ யாரா இருந்தா எங்களுக்கு என்ன? நீங்க மட்டும் என்ன விடலன்னா மிகப்பெரிய மந்திரவாதியான எங்க மாமா கேல்மான் டோர் கிட்ட சொல்லிடுவேன்.
எங்க குருநாதருக்கு ஒன்ன மாதிரி ஒரு உதவாக்கார சொந்தக்காரனா இருப்பான் நான் நினைக்கவே இல்ல. யார பார்த்து உதவாக்காரன்னு சொன்னீங்க? அந்த பயம் இருக்கட்டும். ரொம்ப பசியோட துடிக்கிறியா? இந்தா இத கொஞ்சம் சாப்பிடு. இல்ல என்னோட பொக்கிஷமான இந்த மாயாஜால விரல் போயிடுச்சு. போயிடுச்சுன்னு தானே நினைச்ச? என்னோட பொக்கிஷமான இந்த மாயாஜால விரலை என் உடலை விட்டு யாராலையும் பிரிக்க முடியாது. உங்ககிட்ட சொல்றதுக்காகவே நான் ஒரு முக்கியமான செய்தியை கொண்டு வந்திருக்கேன் மாமா, அதை நீங்க கண்டிப்பா கேட்கணும். என் வேலை நேரத்துல குறுக்கிடாதன்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன்? நான் ஒரு தங்க பெல்ட்ட பார்த்தேன். அந்த பெல்ட் உங்ககிட்ட இருந்தா உங்களுக்கு ரொம்ப பயன்படும்னு சொல்ல வந்த. உண்மையாவா? நான் எப்படி அந்த பெல்ட்டை ஏன் வசப்படுத்திக்கிறதுன்னு கொஞ்சம் சொல்றியா? இளைய மாலுமியான சிந்துபாத் கிட்ட தான் இப்ப அந்த பெல்ட்ட ஒப்படைக்கிற பொறுப்பை கொடுத்திருக்காங்க. சிந்துபாத்தா? மறுபடியும் நான் அவனை சந்திக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சா? சிந்துபாத்தா உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? கொஞ்சமா தான் தெரியும். ஆனா அவனை பத்தி நான் இந்த தடவை முழுசா தெரிஞ்சுக்க போறேன். நான் யாருன்னு காட்ட போறேன். நீங்க நிச்சயமா சாதிப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமாமா. சீக்கிரம் வேலையை முடிய ஹக்கீம், நாம இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. சிந்துபாத், நான் ஒரே ஒரு தடவை அந்த பெல்ட் போட்டு பாக்கட்டுமா? தாராளமா போட்டு பாரு. இத பத்திரமா கையாளணும், ஏன்னா இது சபிக்கப்பட்டிருக்க. ஹக்கீம், நான் உண்மையிலேயே ஜாக்கிரதையா இருப்பேன். இத பார்த்தா நான் ஒரு அரசகுமாரன் மாதிரி இருக்கல்ல? அரசகுமாரர் வரார் வரார். உண்மையாலுமே இந்த பெல்ட் அணிஞ்சுக்கிட்டா நம்ம சாபம் வாங்க வேண்டியதா போல இருக்கு. கொஞ்சம் அதாவது கடிக்கவும் செய்யுங்கிறது தான் அர்த்தம். கடிக்குமா? ஏன் தேவையில்லாத நேரத்துல இதெல்லாம் சொல்ற? வணக்கம் சிந்துபாத், இந்த எகிப்து பயணத்தை நீ ரொம்பவே அனுபவிக்கிற போல இருக்க. கில்மன்டோர் நீயா? பரவாயில்லையே, என்ன மறக்கவே இல்ல. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்னோட மாயாஜாலத்துல பிறந்த இந்த பிராணிய உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். உனக்கு அதுக்கும் ஒத்தம இருக்குன்னு பார்த்தாலே தெரியுது. அவ்வளோ பெரிய பெல்ட்டை நீ கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்க, அதனால நான் உனக்கு ஓய்வு கொடுக்க நினைக்கிறேன். இப்போ அதை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிறேன். நான் சொல்றது கேளு கில்மன்டோர், அது ஒரு சபிக்கப்பட்ட பெல்ட். என்னோட சக்திக்கு முன்னாடி எந்த சாபமும் எடுபடாதுன்றத புரிஞ்சுக்கோ. இப்போ உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. இங்க நிறைய புதையல் இருக்கு, அதை நான் எடுத்துட்டு போகத்தான் வந்தேன். ஓ, உன்னை உயிரோட விட்டா என்னோட ரகசியங்களை வெளியே சொல்லிடுவேன். அதனால இங்க இருக்கிற மிருகங்களுக்கு உயிரை கொடுத்து உன்னோட உயிரை எடுக்க போறேன். முடிஞ்சாவும் உயிரை காப்பாத்திக்க. அங்க பாரு, அதுக்கெல்லாம் நம்மள நோக்கிதான் வந்துகிட்டு இருக்கு. அந்த கொடூர பிராணிகள் கிட்ட வசமா மாட்டிக்கிட்ட ஹக்கீம் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போது சிந்துபாத்து ஒரு வேலையை செஞ்சான். சிந்துபாத்தா கையில ஒரு தீப்பந்தத்தை எடுத்து அதுல நெருப்ப மூட்டி அந்த நெருப்ப வச்சு அந்த மிருகங்களை விரட்டினா. இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு. இப்ப எனக்கு எகிப்தோட வரலாறு ஞாபகம் வருது. ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இதுங்களை ரொம்ப நேரம் கட்டுப்படுத்த முடியும்னு எனக்கு தோணல சிந்துபாத். ஆனா நிச்சயமா இதுங்களை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு வழி இருக்கும். அது எங்க? அங்க ஒரு பொம்மை இருக்கு. இத கொஞ்சம் நம்ம இழுத்துதான் பாப்போம். என்னால எதையுமே கண்டுபிடிக்க முடியல. நான் பார்த்த வரைக்கும் இங்க வெறும் எலும்பு துண்டுங்க தான் இருக்கு.
கவனமா பார்த்துட்டே இரு. இந்த இடத்துல நமக்கு தேவையான நிறைய பொக்கிஷங்கள் நிறைஞ்சிருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன், அந்த கதவுக்கு பின்னால தான் இருக்கும். நான் அதை திறக்கிறேன் மாமா. என்னால இத திறக்க முடியல மாமா. ஏன் கவலை போடுற? நான் திறந்து காட்டுறேன். இந்த கதவை எப்படி மாமா நீங்க திறந்தீங்க? இந்த வித்தை எனக்கு கத்துதாங்க. கண்டிப்பா கத்துதரேன். தங்கம், தங்கம், இவ்வளவு தங்கத்தை நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல. இவ்வளவு தங்கம்? போதும் நிறுத்து. நான் நினைச்சதோட இது ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சீக்கிரமா இந்த தங்கத்தலா இதுல நிரப்பு. ஓ, என்னோட அருமையான குதிரைகளே, வந்து இந்த பைக்குள்ள உட்காந்துக்கங்க. இதை விட அருமையான இடத்துல உங்களை உட்கார வைக்கிறேன். சிந்துபாத் நம்ம ரெண்டு பேரையும் தேடி இந்த இடத்துக்கு வருவான் நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு நம்பிக்கை இல்ல. அவன் அவ்வளவு பெரிய புத்திசாலி கிடையாது. இல்ல மருமகனே, அவன் தன்னை காப்பாத்திக்கிறதுல எப்பவுமே வல்லவனா தான் இருக்கான். அசையாத கில்மேண்டோர், மரியாதையா என்கிட்ட வாங்கிட்டு போன அந்த பெல்ட்ட கொடுத்துரு. என்னுடைய அன்புக்குரியவனே, நான் இந்த பெல்ட் அணிஞ்சிக்க மறந்துட்டேன். இப்ப நான் பாக்க எப்படி இருக்கேன்? மரியாதையா சொல்ற, அதை என்கிட்ட கொடுத்துரு, இல்லனா பின் விளைவுகள் பயங்கரமா இருக்கும். என்ன மாதிரி உதவாக்கரைய கூட்டிட்டு வந்தது என் தப்பு தான்? என்ன கில்மண்டோர், அப்போ மேப்ல வெத்து சோரா? என்ன நீ ரொம்ப வெறுப்பேத்துற? மருமகனே, ஏதாவது ஒண்ணு செய். செய்யற மாமா. அதே நேரத்துல அந்த குட்டி ஹக்கீம் பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருந்தான். அந்த தனிமையான சூழ்நிலையை பார்த்து ஹக்கீம் ரொம்ப பயந்தான். என்ன வெறுப்பேத்தாதீங்க, மரியாதையா இந்த பொக்கிஷங்களை கில்மேண்டோருக்கு ஒப்படைங்க. வெள்ளி பொருட்கள், எனக்கு வேண்டியதெல்லாம் தங்கம் மட்டும்தான். நீ மண்ணாகி போயிடு. மரியாதையா சொல்றேன் கில்மேண்டோர், ஒழுங்கா அந்த பெல்ட்டை என் கிட்ட ஒப்படைச்சிரு. நீ ரொம்ப பேசுற, உனக்கு இப்போவே நான் ஒரு முடிவு கட்டுறேன். நீ முதல்ல உள்ளேந்து வெளியே வர போற இவங்களுக்கு பதில் சொல்லு பாப்போம். இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. உரிமைகளை பத்தி நீ பேசாத, அதை கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் இங்க இருந்து புறப்பட்டே ஆகணும். முடிஞ்சா அதுக்கு கிட்ட இருந்து தப்பிச்சு என்ன வந்து பாரு. அந்த நேரத்துல அந்த மம்மிங்கெல்லாம் சேர்ந்து அவனை கட்டி போட்டுருச்சுங்க. அந்த கட்டில இருந்து அவனால தப்பிக்கவே முடியல. அப்புறம் தயவு செஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களே. அதுக்கப்புறம் அந்த மம்மிங்கெல்லாம் சேர்ந்து சிந்துபாத்தையும் மம்மி ஆக்கி அவனை ஒரு பெரிய சவப்பெட்டியில கொண்டு போய் போட இருந்தாங்க. அந்த சவப்பெட்டியை அவங்க திறந்து பார்க்கும் போதுதான் அவங்களுக்கே தெரிஞ்சது, அதுக்குள்ள ஏற்கனவே ஒரு மம்மி இருக்குது. அதுல இருந்து வெளியே வந்தது மிகப்பெரிய மம்மி. அது மம்மிகளுக்கெல்லாம் தலைவன். கோபம் கொண்ட அந்த மம்மி சிந்துபாத்த பிடிக்க நினைச்சது. என்கிட்ட இருந்து தப்பிக்க நினைக்கிறியா நீ? இது என் கோட்டை, சும்மா விட்டுருவனா? அந்த இடத்துல இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு சிந்துபாத்துக்கு முயற்சி பண்ணான். ஆனா அந்த
மம்மி அவளை விடுறதாக இல்ல. எப்படியாவது அது கையில மாட்டாம நாம தப்பிச்சே ஆகணும்ன்ற ஒரு முடிவோட சுந்தமாசு ஓட ஆரம்பிச்சான். அந்த மம்மியும் அவனை விடுறதாக இல்ல. அது ஒவ்வொரு சவப்பெட்டியை உடைச்சுக்கிட்டு அவனை துரத்த ஆரம்பிச்சு. கடவுளோட அருளால அவனுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதை கிடைச்சது. அந்த பாதை வழியா போன சிந்துமாஸ் ஒரு பொக்கிஷத்து மேல வந்து விழுந்தான். எப்படியும் நம்ம தப்பிச்சாச்சு. முதல்ல இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழியை தேடணும். எங்க இருக்க? எந்த பிரயோஜனமும் இல்ல. ஆனா நான் குவாக்கை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணுமே. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கே. என்ன குவாக், நீ தானா? நீ தொலைஞ்சு போயிட்டியோன்னு நினைச்ச, நல்ல வேளை நீ கடச்சிட்ட. இப்போ நம்ம போய் சிந்துபாத்து தேடுவோம். என்னது இது? அந்த சத்தம் அந்த மம்மி பெட்டி உள்ள இருந்தா வருது. இப்போ அந்த பெட்டி உள்ள இருந்து எந்த பூதம் கிளம்பி வர போகுதுன்னு தெரியலையே. அது ஒரு பூனை. வா சிந்துபாத், இந்த வாட்டி நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. இத பாரு கெல்மெண்டோ, நான் உன் கூட சண்டை போடுறதுக்கு வரல. பாவத்தை போக்குறதுக்கு நான் அந்த பெல்ட்ட திருப்பி கொடுத்தே ஆகணும். எந்த மாதிரி நேரத்துல நீ ஜோக் அடிச்சிட்டு இருக்க? இதோட அழக பாரு. உண்மையிலேயே இது சபிக்கப்பட்டிருந்தா என் நேரம் அந்த சாபத்தை நாயில் அனுபவிச்சிருக்கணும். உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சிடுவேன், என்ன விடு. இப்பதான் இந்த பெல்ட் இதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, இப்ப நான் இந்த பெல்ட்டை எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. என்னாச்சு? என்ன நடக்குதுங்க? இந்த இடமே இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போது. இங்க இருந்து சீக்கிரம் நம்ம போய் ஆகணும். மாமா என்ன மன்னிச்சிடுங்க, எல்லா தங்கத்தையும் நான் இங்கேயே போட்டுட்டேன். நான் மன்னருக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தி ஆகணும். நான் இந்த பெல்ட்டை எப்படியாவது சரியான மம்மிக்கு பொருத்தணும். சிந்துபா தன்னுடைய கடமையை நினைச்சு அந்த இடுப்பு பட்டையை எடுத்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சான். ஆனா அதுக்குள்ள அந்த இடம் இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. அதை பார்த்த சிந்துபா அதிர்ச்சி ஆயிட்டான். ரகசிய வழி, நிச்சயமா இதுக்குள்ளதான் அந்த மம்மி இருக்கும்னு நினைக்கிறேன். அது நான் தேடி வந்த மம்மி அங்கதான் இருக்கு. நான் கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்த போறேன். சாபத்தை போக்குறதுக்கான நேரம் நெருங்கிருச்சு. நம்ம உடனே இங்க இருந்து போயாகணும். அந்த சிலையில இடுப்பு பட்டையை பொருத்தின உடனே அந்த சிலை ஆட ஆரம்பிச்சது. அந்த இடத்துக்கு உண்டான சாபமும் நீக்க ஆரம்பிச்சது. அந்த இடம் முழுக்க இடிஞ்சு விழ ஆரம்பிச்சது. சுத்து பார்த்து அதை பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சான். ஹக்கீம், குவாத், எங்க இருக்கீங்க? இன்னும் நீ என்ன பயமுறுத்துறத நிறுத்தலையா? உன்னை என்ன பண்றேன்னு பாரு. கெல்மெண்டோர் என்ன அப்பப்பா அவன் உருவத்தை மாத்திக்கிட்டே இருக்கான். What? Hakim? சிந்துபாத், ஒரு வழியா நாங்க உன்னை கண்டுபிடிச்சிட்டோம். இந்த இடம் முழுக்க இடிஞ்சு விழுந்துட்டு இருக்கு. ஆனா வெளியே போறதுக்கான வழியே தெரியல. இப்ப நாம என்ன பண்ண போறோம் சொல்லு. நம்ம அந்த பூனையை பின்தொடர்ந்து போவோம். அந்த பூனைக்கு மட்டும்தான் இங்க இருந்து வெளியே போறதுக்கான வழி தெரியும். ஒளி தெரிந்து விட்டது. நான் தப்பிக்க வழி பிறந்து விட்டது. நீ எனக்காக வெயிட் பண்ணதாக்கே, முதல்ல போ. என்ன நெஞ்சிய நான் காப்பாத்திப்பேன். எப்படி நீ ரொம்ப சூப்பரா ஜம்ப் பண்ண சிந்துபாத். இப்ப பாராட்டுறதுக்கெல்லாம் நேரம் இல்ல. முதல்ல நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். வா. தங்களோட வளர்ப்பு பிராணிகளை தங்களோட வச்சுக்கிட்டாங்க. அவங்க எங்க போனாலும் எங்க வந்தாலும் அதுங்களும் அவங்க கூடவே வருமா? சிந்துபாத் சொன்னது உண்மைதான். அந்த பூனை அவங்களை காப்பாத்த மட்டும் செய்யல, அது தன்னைத்தானே எரிச்சுக்குச்சு. இது பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. யானை மேல இப்படி பயணம் செய்யறது ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இது மேல இப்படி ஏறி உட்காரும் போது மகாராஜா மாதிரி எனக்கு தோணுது. யானையோட வண்டியில குவாக் எப்படி உட்காந்துட்டு வருது பாரு. அதுக்கு வந்த வாழ்க்கை அப்படி, என்ன பண்றது? நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன்.
நீ அந்த பெல்ட்ட கொண்டு போய் வச்சிட்டு வந்தல அதனால அது மட்டும் இல்ல என்னோட சாபமும் போயிடுச்சு உனக்கு இந்த வெகுமதிய பரிசா தர ரொம்ப நன்றி மகாராஜா நீங்க கொடுத்த வாக்குறுதிய காப்பாத்திட்டீங்க உன் புகழ்ச்சிக்கு நன்றி இது உனக்கு தான் வச்சுக்க இத தரக்க முடியல ரொம்ப கஷ்டப்படாத தகுந்த நேரம் வரும்போது அது தானா திறந்துடும் அது வரைக்கும் காத்துரு சிந்துபாத் ஹக்கீம் குவாக் இந்த மூணு பேரும் அந்த தீவை விட்டு தங்களுடைய நீண்ட நெடிய பயணத்தை தொடர ஆரம்பிச்சாங்க கதை இதோட முடிஞ்சது இந்த கதையோட பேரு ஹெரோஸ் பெல்டனுடைய பாவம் இந்த கதையை கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கொஞ்ச நேரத்துல என்னோட கஷ்டம் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் உன்கிட்ட வாங்கின பணத்துக்கு நான் என் வேலைய செஞ்சுட்டேன் சரி மகாராஜா கொடுத்த அந்த பெட்டி என்னாச்சு அந்த கதையை நான் உனக்கு இன்னொரு நாள் சொல்றேன் ஆனா அந்த கதையை கேட்கறதுக்கு நீ மறுபடியும் இதே மாதிரி ஒரு பணம் கொடுத்தாகணும்